The Chennai Silks Adi Sale 25 மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin. தென்னகத்துடைய சார்லி சாப்ளின், தென்னகத்துடைய ஜிம் கேரி, தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் வந்துச்சா? தென்னகத்தின் ஜிம் கேரி, தென்னகத்தின் சார்லி சாப்ளின், சென்னகத்தின் வாயு ரோலாகுது. தண்ணியை குடிங்க, தண்ணியை குடிங்க. நடிகனாலே உங்களுக்குலாம் மனசுக்குள்ள அப்படி இருக்கு, இல்ல இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அப்படிலாம் இல்ல. இப்பதான் ஆண்டவே சார்லி சாப்ளின் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறது பேராசை இல்லையா? கோட்டு போட்டு இந்த தொப்பையை தான் உங்களுக்கு சார்லி சாப்ளினா? இது மாதிரி அந்த ஹாலிவுட்ல ஊர்பட்ட பேர் வச்சிருக்காங்க தொப்பை அப்படின் போட்டு. ஆனால் நீங்க நினைச்சு வச்சது வந்து சார்லி சாப்ளினா இல்லையா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல சார் சாக்லேட் டு திங்க் சார் அப்படின்ட்டு வரும்ல, வார வாரம் நாயகன்னு என்ன சொல்லிக்க முடியும். நீங்க எல்லாம் நடிக்க வந்ததுனால தான் சார் வந்து தியேட்டரே மூடிட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஓகே, நம்ம வந்து ஐடி படித்த இவ்வளோ தூரம் பணக்காரன் ஆயிரம் போலன்ட்டு ஹெலிகாப்டர் லெவல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இன்ஜினியரிங் போய் உளுந்த பசங்க நிறையா பேர், அதில் நானும் ஒருத்தன். புளியை பார்த்து போனை சூடு போட்டுக்கூடாது. ஓகே, தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரண் சிபி சக்கரவர்த்தி. சிபி, ஹாலிவுட்ல வந்து நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க, ஒரு அரை டஜன் பேராது இருப்பாங்க, மிக பிரபலமானவங்க. தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா காமெடி பண்றதுக்கு? தமிழ்நாட்டிலயா? புரியலையே. தென்னகத்தின் ஜிம் கேரி, தென்னகத்தின் மிஸ்டர் பீன்ஸ், தென்னகத்தின் சார்லி சாப்ளின், இப்படிலாம் யார் சொல்றா? அவரே சொல்லி கூடாருப்பா, அப்படிதான் பில்டப் பண்ணி வர சொன்னாரு. யார் அவர்? யாரும் இல்லையே இங்க. இந்த வருவார் பாரு சார். எதிர்பார்த்தேன் ரொம்ப கேஷுவலாட்டாரலாம். லாக்டவுன் முடிக்கே போயிட்டு வரப்போல இருக்கு சார். சரி, கேப்போம். கேஷுவலா தானே உட்காந்துருக்காரு அவரு. சரி, படுத்திருக்காரு. ஓகே, கேள்விகள். முதல் கேள்வி என்னன்னா சார், அந்த கேள்வியை கேட்டிருப்பா. அவ்வளவு தூரம் எவ்வளவு தூரத்துலன்னு தெரியுமா சொல்றோம் நாங்க? ஓகே, நீங்க வந்து ஒரு 170 படம் நடிச்சிருக்கீங்க. ஓகே, ஒரு படத்துக்கு 50 லட்சம் ஒரு கோடி சம்பளம் வாங்கியிருந்தா கூட 170 கோடிக்கு மேல வருது இல்லண்ணா? சிட்டிக்குள்ள வீடு கட்டாம என்ன சார் இவ்வளவு தூரத்துல வீடு கட்டிருக்கீங்க? டெம்போ வர வேண்டிய ரேஞ்ச் ஆகிப்போச்சு எங்களுக்கு. உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு முன்பக எதுவா இருக்கா? இல்ல, இன்டர்வியூ தானே பண்ண வந்திருக்கீங்க. ஆமா, நடிகன்லாம் அவ்வளவு சம்பளம் வாங்குறா நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? ஐடி ரெடிக்கு ஏற்பாடு பண்றாதீங்க சார். ஏதோ இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம், ஏதோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கே காமா இருக்கே அப்படிங்கிறதுக்காக இந்த ஏரியாவில் குடியிருக்கோம். அதுக்காக இப்படிலாம் பில்டப் பண்ணாதீங்க. ஓகே, நடிகன்னாலே உங்களுக்குலாம் மனசுக்குள்ள அப்படி இருக்கு, இல்ல இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு? அப்படிலாம் இல்ல, இப்பதான் ஆண்டவே. ஆண்டவேலாம் ரைட்டு சார், ஆனால் வந்து 170 படம் சொல்கிறீங்க. ஆனால் வந்து ஒரு சில படங்கள் தான் அவங்கள வந்து அப்படி பார்த்துருக்கோம். அது எல்லாம் வந்து அதோ போகிறாரே அவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தபால் மாஸ்டர் ரோல்லாம் பண்ணியிருக்கீங்களா நிறைய படங்கள்ல? ஆமாம், வாழ்க்கையில் வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும்னு இருக்கு இல்லையா? சில பேருக்கு எடுத்தோன்னா 100வது படி கிடைக்கும். ஓகே, எனக்கு அரைப்படி, முக்காப்படி, காப்படி, முழுப்படி, ஆழாக்கு இதெல்லாம் கிடச்சி தான் அப்படி வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு. எவ்வளோ படி சார் வந்து உழைச்சி வந்திருக்கேன் சார். அவ்வளோதான். எவ்வளவு படி சார் தெரியும் வந்திருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 170 படி வந்திருக்கேன் சார். 170 படி இல்ல, அதான் 170 படம் நடிச்சாச்சு. அதுல கிட்டத்தட்ட 110 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ ரிலீஸ் ஆகாத படங்களே 60 படங்கள். அப்போ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஃபுல்லாக இரு படம் தான் ரிலீஸ் ஆகும் போல இருக்கு. தேட்டருக்கு தேட்டர். ஆக்சுவலாக ஜெய்சங்கர் சார் அப்பெல்லாம் சொல்லுவான் வெள்ளிக்கிழமை நாயகன், வார வாரம் நாயகன் என்ன சொல்லிக்க வேண்டியதான். சொல்லிக்க வேண்டியதான் என்னன்னா தேட்டரை மூடி போய் கிடக்கு. ஆமா, நீங்கள் நடிக்க வந்ததுனால தான் சார் வந்து தேட்டரையே மூடிட்டாங்க. ஹலோ, இன்னும் ரசிகர்கள் என்ன பார்க்கறதுக்கு துடிப்போட இருந்துட்டு இருக்காங்க. எப்போ சார் நடிக்கிறீங்க? எப்போ சார் உங்களை பார்ப்போம்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தியேட்டர் மட்டும் திறக்கட்டும், பொங்கி வருது பாருங்க கூட்டம். ஓடிடிலாம் பொங்கி வர்றதா சார்? வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்க்குறதுல என்ன சார் ஒரு திருள் இருக்குது? தியேட்டரில் பார்க்குற அந்த ஒரு சுவாரஸ்யம், அந்த கைத்தட்டு, அந்த கிளாப்ஸ், அந்த விசில், அந்த
பறக்க விடுறது அதான் அதான் என்னதான் சுவாமி படத்தை வந்து நீங்கள் அப்படியே இப்போ ரெடி பண்ணி வெங்கடாஜலபதி படத்தை கையில் வச்சு பார்த்து பாக்கெட்டில் வச்சு பார்த்தாலும் திருப்பதி கோயிலில் போய் பார்க்குற அந்த ஒரு நிமிஷம் இவ்வளோ கூட்டம் அந்த பதட்டம் அந்த அந்த 5 செகண்டுக்காக அது வேற என்னண்ணே தனுஷு பிரபல ஆக்டர்களை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் சார் 60 படங்கள் ஹிட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, இதுக்கு 60 படத்தில் ஒரு 30 படம்னு வச்சுக்கலாம். ஏன்னா பாக்கி 30 படங்கள்லாம் பாதி எடுத்து ஹாஃப் பாயில்டாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ஓடுனது. ஆமாம், உங்களை வச்சு எடுத்தா அப்போ எப்படி ஹாஃப் பாயில் ஆகாமல் எப்படி இருக்கும்? சரி, ஹீரோவோட மற்றவங்களும் இருக்காங்க அந்த படத்தில். ஓகே, என் பார்த்த நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன் சார் நான். சரி சார், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஹீரோவாகலாம் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், அது எப்படி? யாருக்கு சார் போட்டி? ரஜினிகாந்துக்கா இல்லை வந்து விஜய்க்கா அஜித்துக்கா? யாருக்கு போட்டியை களம் இறங்கிருக்கீங்க? இருக்கிற எல்லா ஆப்ரேஷன் யாருக்காக? இருக்கிற எல்லா ஹீரோக்கும் போட்டி தான். எல்லா ஹீரோக்கும் போட்டி? ஆமாம், 1-to-1லாம் கிடையாதா சார்? ஒரு இதில் ஓடிட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, 10 பேர் ஓடுறாங்கன்னா ஒருத்தருக்கு பாக்கி 9 பேரும் போட்டி தானே? அது மாதிரி தானே நம்மளும் அந்த ட்ராக்ல வந்து உட்காந்துருக்கோம், அவங்களுக்கு போட்டி தான். பில்டப் தானே சொல்லிக்கிறேன், விடுங்களேன், ஆசைக்கு கூட சொல்ல விட மாட்டேங்குது. கரெக்டாக இவர் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் படம் வந்து முடியுது, கொரோனாவும் வந்துருச்சு. கொரோனா வந்துருச்சு, அவ்வளோ ராசி செம சுத்தம் உண்மையாக சார். அது இது எதுவுமே காத்திருத்தல் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய விஷயத்தை நடக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏற்கனவே கொரோனா டைத்தில் வந்து 50% ஆக்குபென்சியோட தானே ஓடும். இப்போ எல்லாம் முடிஞ்சு என் படம் வரும்போது ப்ரொடியூசர் மூட்டை மூட்டையாக தூக்குறாரு சார். பணம் என்ன சார்? அவ்வளோதான். எதை தூக்குறாரு? பணம் தான், வேற என்ன? சரி, எதையோட தூக்க போகிறாப்புல ப்ரொடியூசராக திருவோடு தூக்காமல் இருக்கணும். அவ்வளோதான், கண்டிப்பாக தூக்க மாட்டார் சார். சரி சார், நீங்கள் ஒரு காமெடியன் பண்ண வந்து ஆரம்பத்தில் சொன்னாப்புல ஜிம் கேரி தென்னகத்தின் ஜிம் கேரி அதெல்லாம் நீங்கள் அதான் நான் சொல்ல அதே தான் நானும் சொல்கிறேன். அதெல்லாம் கூட ஓகே, ஆனால் அந்த ஃபோட்டோ சொல்லி எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப எல்லாம் ஒரு நமக்கு முன்னால் இருக்கிற முன்னோடிகளை பார்த்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அது மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை தானே சார். உங்கள் ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லையா, தரலாம் படலாம். பட் ஆனால் சார்லி சாப்ளின் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறது பேராசை இல்லையா? கோட்டு போட்டு இந்த தொப்பியை வந்து அவங்களுக்கு சார்லி சாப்பிடா, இது மாதிரி அந்த ஹாலிவுட்டில் ஊர்பட்ட பேர் வச்சுருக்காங்க தொப்பியும் இப்பயும் போட்டு. ஆனால் நீங்கள் நினச்சி வச்சது வந்து சார்லி சாப்ளினா இல்லையா? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது சார். இதை கூட மன்னிச்சிடலாம் சிபி, ஆனால் இங்கே வந்து சூர்யாவா இல்லை வந்து அஜித்தா விஜயா காதலுக்கு மரியாதை விஜயான்னு தெரியல, ஒரு வித்தியாசமான ஒரு போஸ் ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தியா, ஒரு ஃபீல் அப்போ ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்போவே ஆசைப்படவே. அதனால தான் இந்த பில்டப்போட ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையாக இருக்குது. இந்த படத்தை சார் அவ்வளோலாம் எனக்கு டைம் இல்லை, சுருக்கமாக சொல்லுங்கள் ப்ளீஸ். இதை வச்சு தான் கல்யாணம் நடந்தது. அதுக்கு நீ இவ்வளோ சுருக்கமாக வேணாம், உடனே போய் சொல்லணும். நீட்டி முழக்கட்டேன், இந்த ஃபோட்டோவை காமிச்சோடனே அவன் ஒய்ஃபு பரவாயில்ல அவர் அது நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போகும். கல்யாணத்துக்கு பிறகு தான் நீங்கள் ஜிம் கேரி தெரியும், அதுக்கு முன்னாடி வந்து அல்டிமேட் ஸ்டாராக நினச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் ஏமாந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். நிறைய பேர் ஏமாங்க, அவ்வளோ ஏமாந்துருக்கா. அவ்வளோதான், லவ் மேரேஜா சார் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான்? அரேஞ்ச் மேரேஜ், அரேஞ்ச் கம் லவ். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணணும், வேற வழி இல்லை, பண்ணலன்னா அவ்வளோதான். கடைசி சிங்கிளாகவே இருந்துருக்கணும். நீங்கள் வந்து 70 சிங்கிளாக இருந்துருப்பீங்க, இப்போ 90 கிட்ஸ் சிங்கிளாக இருக்க மாதிரி. ஓகே சிபி, நீ வர்றதுக்கு முன்னாடி நான் வந்தப்பா கீழே பாத்திரங்கள்லாம் உள்ள சத்தம்லாம் கேட்டுச்சு, அதை மேலே ஊட்டிட்டு பார்த்துட்டீங்களா சார்? வீட்டு வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டாரு சார், வேறு ஒன்றும் கிடையாது. தப்பு இல்லையா, கரெக்டாக. லாக்டவுன் என்ன சார் கற்றுக்கிட்டீங்க? லாக்டவுனில் பார்த்து ஆரோக்கியத்தின் அவசியத்தை கற்றுக்கிட்டேன், சிறு சேமிப்பின் அவசியத்தை கற்றுக்கிட்டேன், மனித நேயத்தின் அவசியத்தை கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் மூணு கற்றுக்கிட்ட விஷயங்கள். ஏதாவது எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா அதுக்கு, சம்பவங்களோட? இப்போ இது ஆக்சுவலாக இந்த வைரஸினுடைய இம்பேக்ட்னால நிறைய பேருக்கு அந்த ஆரோக்கியம் மெயின்டைன் பண்ணாமல் நம்ம சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், இயற்கை மருத்துவம் இதெல்லாம் குடிக்கிறது, ஹெல்த்தாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தால் உடம்பு நல்ல, இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்குன்றீங்க? ஸோ இப்போ ஏகப்பட்ட மருத்துவர்கள் உருவாயிட்டாங்க, வாட்ஸ்அப்பை திறந்தாலே எஞ்சி அரைச்சி குடி இந்த ரேஞ்சில் எல்லோரும் பயங்கரமாக ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வருமானமே ஒரு ஸ்டேஜில் இதாக குந்தி தின்றால் கொன்றும் கரைன்னு சொல்கிற மாதிரி சுத்தமாக வருமானம் பிளாக் ஆகிடுச்சு. அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப எல்லோரும் ஒரு கார் வாங்கி வீடு வாங்கி ஏதோ சம்திங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த லோனுக்குன்னு போட்டிருப்பாங்க, ஒரு இன்கம் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கப்புன்னு அதில் ஒரு அணைக்கட்டை போட்டு விட்டாங்க வச்சிங்களேன், ஒரு இன்கமே நின்று போச்சுன்னா அப்புறம் சேவிங்ஸ் எல்லாம் எடு எடுன்னு எடுக்க எடுக்க அப்படியே கரையை 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 அழி வைத்த பெறட்டும். ஸோ இன்னும் நிறையா சேர்த்து வச்சுருக்கணும் போல இருக்குது, கொஞ்சம் ஆட்டத்தை ஜாஸ்தி ஆடாமல் கொஞ்சம் அடக்கி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பதட்டத்தை ஒன்று பண்ணும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சு. சரி சார், இப்போ வந்து இப்போ நீங்கள் நடிக்கவே முடியல, அப்படின்னா நீங்கள் வேறு என்ன தொழில் தெரியும் உங்களுக்கு? நடிக்கவே முடியல, சாம்ஸ் உசுரோடையே இருக்க மாட்டார் அவ்வளோ லெவல்.
முடிஞ்ச வரைக்கும் நடிக்க போறோம் சார். மக்கள் சந்தோஷப்பட்டு பாக்குற வரைக்கும் நான் நடிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இண்டஸ்ட்ரி விட்டு துரத்துற வரைக்கும் அது பண்ணக்கூடாது. நானா வெளியே போகணும். பை ஓவர். இனிமேல் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க, அவங்க எல்லாம் வந்துகிட்டோம், தேங்க்யூ இது வரைக்கும் கொடுத்த கோஆபரேஷன் நன்றி அப்படின்ட்டு வெளியே போனோம், ஐயோ இவனா அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்கன்னா அதை விட வேற கொடுமையில் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. சரி, நடிப்பார்வம்லாம் ஓகே தான் சார். அந்த போட்டோ ஒன்று பார்த்தேன், ஹாலிவுட்லலாம் போய் ஆஸ்கர் வாங்குற மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கு. அது அவருக்கு அவரே போஸ்ட் அடிச்சிருக்காரு. நமக்கு நம்ம திட்டம் போய் தலையை வெட்டி வெட்டி எதுக்கு சார் இந்த விளம்பரம்? எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ தீவிரமாக அதுவே நடக்கும். இது ஜென்ரலாக ஆஸ்கார் அவார்டுன்ற அது இருக்க வழிய அந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குற பொசிஷனுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, நீங்கள் கலைமாமணிய விருது வாங்கியிருக்கீங்களா? கொடுக்கலையே. கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க போல. கேட்டு கிடைக்கிற விஷயமா என்ன? நம்மளோட திறமையை பார்த்து அனுபவத்தை பார்த்து கொடுக்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு அதுக்கு நீங்கள் போயிருக்கணும், நீங்கள் அதை வந்து பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அதெல்லாம் எந்த கட்சி சார்ந்தும் வளராத ஒரு கலைஞனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு கட்சிக்கு போனோம்ல, அப்புறம் அடுத்த கட்சி. எந்த கட்சி கூப்பிடலையா சார் பிரச்சாரத்துக்கு? அழைப்பெல்லாம் வந்தது, பட்டு பெருசாக நம்ம பார்ட்டை கரெக்டாக பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் எல்லாருக்கும் பிடிச்ச மாணவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கட்சி சார்ந்து போட்டு அந்த கட்சி இருக்கிற மாதிரி விரும்ப மாட்டாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் பிடிச்சா. ஆனால் வந்து சாருக்கு ஒரு பொலிட்டிஷியனை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் சினிமாவிலேருந்து போனவர் தான். அந்த ஆப்ரேஷன் ஜிஜிபியில் ஸ்னீக் பீக் பார்த்தேன் நான். அதில் ஒருத்தர் வந்து இமிட்டேட் பண்ண மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அதுவே பண்ணுவீங்களா? அது சாரு பண்ணல. அந்த போர்ஷன்லாம் நான் இல்லை, அது சம்மந்தமாக எனக்கு எதுவும் தெரியாது. பட் ஆனால் அவர் அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேங்கிற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டு இருந்தார். அது ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே சார், நீங்கள் யாரும் தெரிஞ்சுதா அது யாருன்னு? ஆ, தெளிவாகவே தெரிஞ்சுது. அது நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அதோட கருத்தை நீங்கள் பார்க்கணும். யார் என்றதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது முழு நேரம் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு மக்கள் சேவை. ஓகே, ஸோ வந்து பார்க்குறது வரலன்னா பயன்னு சொல்லிட்டு வர்றதுங்கிற மாதிரியான விஷயம் இல்லாமல் தொடர்ந்து போராடணும், தொடர்ந்து மக்களுக்காக ஒரு விஷயம் இருக்கணும். அதுக்கு ஒரு பெரிய வில் பவர் வேணும். ஸோ அதை குறித்து வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே. உங்களுக்கு அது ரிசம்பிளன்ஸ் தெரிஞ்சிருந்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. சார், ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து கிரேசி மோகன் சார் ட்ரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. கிரேசி மோகன் சார் ரொம்ப நல்ல காமெடி பண்ணக்கூடிய ஒரு நபர், நல்ல மனுஷனும் கூட. மனுஷன் உங்களை எப்படி சார் சேர்த்துக்கிட்டார் அவர்? விபத்து. ஒரு ஒரு குழந்தை முகம் பார்க்கறதுக்கு எதிர்காலத்தில் பிரைட்டாக வரக்கூடிய விஷயங்கள்லாம் என் ஃபேஸில் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இவன் வருவான் அப்படின்றனால கூப்பிட்டு வச்சு எனக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சார். ஆசைப்பட்டு கேட்டது தான் என்னுடைய குருநாதர் கிரேசி மோகன் சார். ஸோ சினிமாக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இஷ்டத்துக்கு போய் வாய்ப்புகள் தேடுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். அப்போல்லாம் என்னுடைய நடிப்பை என்னன்னு தெரியாது. ஏதாவது செஞ்சு காட்டுனா கூட இப்போ எனக்கு செஞ்சு காட்ட கூட தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். அதுக்கெலாம் யாருக்கா பொறுமை இருக்கா, நேரம் இருக்கா என்னை பார்க்குறதுக்கு? ஸோ அதனால் நிறைய அலைச்சல் ஜாஸ்தியாகி வேலுக்கழுத்த நீர் மாதிரி ஆயிடுச்சு என்னுடைய உழைப்பெல்லாம். அப்போ தான் யோசித்தேன், ஒரு பயிற்சியோடு தான் கன்ஃபார்மாக இந்த துறைக்கு வரணும் அப்படிங்கிறனால. ஸோ நம்ம காமெடின்றது வருதுன்னு நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காமெடியை இன்னும் கொஞ்சம் பண்படுத்தி கொஞ்சம் மோல்டு பண்ணிட்டு வரணும். துளியோண்டு இருக்கிறது பத்தாது. நடிப்புங்கிறது வேறு, உள்ளுக்குள்ளே சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட பேசுறதுங்கிறது வேறு. சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட பேசலாம். ஒரு கேமரா முன்னாடி வச்சதுக்கப்புறம் இதை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கை கால் உதரும், எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு ஒரு பயிற்சி இருந்தால் நல்லாயிருக்கும். அது யார்கிட்ட போகலாம்? கிரேசி மோகன் சார். எனக்கு ரொம்ப ஆரம்ப காலத்தில் இந்த காலேஜ் டேஸ்லாம் அவரோட ட்ராமாவில் பார்க்குறது, ஸோ அந்த சீரியலில் அவரோடதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இது நான் இருக்க வேண்டிய இடம்டா அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் அவரை கெஞ்சி கதறி உள்ளே பூந்து சேர்ந்து ஒரு 11 வருட காலங்கள் கிரேசி மோகன் சார் ட்ரூப்பில் இருந்தேன். ஒரு நல்ல பயிற்சியோடு இருந்தனால தான் அங்கே கற்றுக்கிட்ட விஷயம் வித்தைகள்லாம் தான் அப்படி போட்டு வாங்குறதுக்கு வசதியாக இருக்குது. இப்போ நடிப்பு சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் நீங்கள் வந்து நிஜமாகவே அந்த மாதிரி ஆஸ்கர்லாம் வாங்கியிருக்கணும் போல. ஆனால் எதுவுமே வாங்கலையே சார். நம்ம எல்லாரும் சில பேர் 10 படியாக ஏறுவாங்க, நான் ஒரு 2 படியாக ஏறிட்டு இருக்கேன். வாங்குவேன், எப்படியும் வாங்கிடுவேன். சரவணா ஸ்டோர்லேயாவது போய் வாங்கிடுவேன்னு வச்சுக்கலாம். உண்மைதான் சார். நீங்கள் ஒரு படத்தில் வசனம் சொல்லியிருப்பீங்க, இதுவரைக்கும் பயண ட்ரெண்டு அந்த பயணம் படத்தில் வந்து அப்படி சில்லறி எல்லாம் சதற விட்டாங்க அப்படிங்கிற இது வந்து இதுவரைக்கும் எல்லாருமே நாங்கள் கூட எங்கள் ஷோவில் வந்து பல டைம் சொல்லியிருப்போம். 3 சொல்லாத நாட்களே மிக குறைவு. ஆமாம், ஆனால் வந்து உங்களை நீங்கள் எங்கேயாவது போயிட்டு நான் தான்ப்பா சாம்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படின்னா யார் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மொக்க வாங்கியிருக்கீங்களா? நிறையா வாங்கியிருப்பீங்க. பார்த்ததே தெரியலண்ணா. நீங்கள் சொல்லுங்க சார். ஆரம்ப காலத்தில் அதான் ஒரு ஒரு நடிகன்ற போஸ்ட்டுக்கு எதுக்கு வரோம்? நம்மள 4 பேர் பார்க்கணும். ஏய் இவரு, ஏய் சார் ஆட்டோகிராஃப், சார் ஒரு ஃபோட்டோ அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா? அது அது ஒரு அந்த புகழ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த போதைக்கு நான் அடிமை ஆகிட்டேன். அதில் ஆசைப்படுறப்ப அந்த துறையை தேர்ந்தெடுத்து வரணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே வந்துருக்கிற ஆசைகள். ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப ஆரம்ப காலத்தில் கிரேசி மோகன் சார் சீரியலில் நடிக்கிறது, அங்கே ட்ராமாவில் நடிக்கிறது அப்படிங்கிறப்ப வெளியில் யாராவது அப்படியே பார்த்தா
நான் தான் உள் மனசு சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டான் வந்து ஆட்டோகிராஃப் கேட்பான். அந்த மெடிக்கல் சாப் இல்லை இல்லை அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு அடிக்கடி வருவீங்களா அப்படின்னு மெடிக்கல் ஷாப்பா அட என்ன நம்மளை யாராவது ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்களான்ற ஒரு ஏங்கி தவிக்கிற ஒரு நேரம் ஒன்று வரும் நம்மளை பார்க்கறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஏன்னா ஒரு ட்ராமாங்கிறது ஒரு முதல்ல ஒரு 300 பேர் 400 பேர் 500 பேர் 1000 மேக்ஸிமம் 1000 பேர் பார்ப்போம். அவங்கெல்லாம் பார்த்து அந்த ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும்தான். மோஸ்ட்லி சென்னையில் தான் நிறையா ட்ராமா இருக்குது. எப்போயா தான் கோவில்பட்டி சிவகாச்சி இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய் கோயம்புத்தூர்லாம் ட்ராமா போகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிட்டு. அப்புறம் சீரியல் வர ஆரம்பித்தோம். ட்ராமாவோட சீரியலில் பார்க்கும்போது இன்னும் நிறைய ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ சினிமான்னு வரும்போது இன்னும் ஜாஸ்தி ரீச் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ரீச் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கும். இப்போ இன்னும் நிறைய பேருக்கு என்ன சாம்ஸுங்கிறத விட நான் நடித்த கதாபாத்திரத்தை வச்சு ஜாவா சுந்தரேஷங்கிறது நகை கடைக்காரருங்கிறது அப்படின்லாம் பேரே தெரியாமலாம் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு அடையாளம் தெரிஞ்சிடும், பேர் தெரியாது. அடையாளம் தெரிஞ்சிருச்சேன்னு நான் பக்கத்தில் செக் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குல்ல, அப்படி பக்கத்தில் அப்படி நிற்கிறது சார் வா 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 சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். சில நேரத்தில் நான் கேட்ட ஒருத்தர் இந்த ஆப்ரேஷன் சிபி படத்துக்காக தான் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஏதோ ஒரு 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 ஹில் ஸ்டேஷன் மாதிரி இடத்துக்கு போனால் அங்கே ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் இருந்தார். இவரை கேட்டு பார்ப்போம் சார், அது வேற வீடியோ வேற எடுத்தேன் சார், என்ன தெரியுதா சொல்லுங்க. தெரியலையே பாவி தெரியல பக்கத்தில் இருக்க இவர் தாங்க நடிகர் நடிகரா சுற்றமாட்டு இருக்கல சுத்தம். அப்போ என்ன நினைச்சு மனசில் ஸோ இன்னும் நம்ம வளரல, இன்னும் வளரணும், இன்னும் நிறையா பேருக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அவர் வடிவேல் சாரை பற்றி கேட்டு என்ன சொல்லியிருப்பார், பார்த்தவனா பொங்கியிருப்பார். ஸோ அது ரீச். ஸோ அது நம்மளை பற்றின விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும், நிறையா நடிச்சிட்டே இருக்கணும், நிறையா அது டிவிலையும் சினிமாலையும் வரணும். பார்க்க 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 ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியும். ஜாவா சுந்தரேசன் சொன்னீங்கல்ல, அந்த ஜோக்லேயே கூட ஒவ்வொரு இதாக எவல்யூஷன் ஆகிட்டு வெவ்வேறு இதாக மாறி வருவீங்க. ஆனால் உங்கள் கேரியரில் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் அப்படியே இல்லையே சார், இருக்கையோ தேங்கி போயிட்டீங்க. இப்போ கூட அந்த இதில் ஒரு மீம்ஸ் மாதிரி ஒன்று ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் சார் சாக்லேட் எடுத்துங்கு சார் அப்படின்ட்டு வரும்ல கண்ணடி. ஆமாம், காதல் மன்னன் படத்தில் தலை காட்டினது, தலை காட்டிய படம் காதல் மன்னனில், அது அந்த சீன். அதுக்கடுத்தது கமல் சார், ரஜினி சார், விஜய் சார் எல்லாரோடையும் நடித்த விஷயங்கள் எல்லாம் ரெண்டாவதாக வந்து என்ட்ரி. மூணாவதாக என்ட்ரி ஹீரோ ஆகிட்டேன் ஆப்ரேஷன் ஜிஜி இருக்கேன். ஓ, அந்த கிராஃப் நம்ம இடத்துல. ஆனால் நீங்கள் சினிமாவில் வந்து அந்த இது வந்து ஒரு 40 செகண்டில் அந்த சீனை பார்த்துருப்பீங்க. எல்லாருமே 20 வருஷம் ஆயிருக்கு அந்த இடத்துக்கு வர. ஆனால் என்னென்ன சார், அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து ஐடி படித்த இவ்வளோ தூரம் பணக்காரன் ஆயிரம் போலன்ட்டு ஹெலிகாப்டர் லெவல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இன்ஜினியரிங் போய் உளுந்த பசங்க தான் நிறையா பேர், அதில் நானும் ஒருத்தன். புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கூடாது. ஓகே, இப்போ ஜாவாலாம் என்ன போயா அப்படின்னு எங்களுக்கும் தெரியாது. ஆனால் இன்னும் நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஐடி படித்தவங்க எல்லாருமே என்ன ஒரு ஜாவா சுந்தரேசனாக பார்க்கறது, இன்னும் என்ன நினச்சி அது மாதிரி விஷயங்கள் பேசிக்கிறது, என்ன பார்த்தா பொங்குறது பாசத்தில், அதெல்லாம் இருக்குது. நமக்கும் ஜாவாக்கும் கம்ப்யூட்டர் நம்ம ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறதோட சரி, வேறு எதுவும் தெரியாது அதில். பட் ஆனால் பேர் அந்த கிரெடிட் கோஸ் டு சிம்புத்தேவன் சார் தான். சார், நீங்கள் நிறையா படங்களில் சிங்கிள் சிங்கிள் சீன் வந்திருந்தால் கூட அது காலத்துக்கு நிற்கிற மாதிரி வந்து பேசப்படுது. இது அவர் தானே பேசப்படுது. அது எப்படி சார், வீட்லேயே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவீங்களா, டேரக்டர் சொல்லுவாங்களா, இல்லை கிரேசி மோகன் சாருடைய அந்த படிப்பினையா, என்ன அந்த மேஜிக் எப்படி நிகழ்த்துறீங்க? மேபி அந்த ஒரு ஹிட்டான சீனை பார்த்து இன்னொரு ஹிட்டான சீன், நமக்கு அந்த ஒரு சீன் நல்லா இருக்குது, நகர்காரு அதில் ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டர், ஸோ அதே மாதிரி ஒரு ஆளத்துக்கு உள்ளே போடு அப்படிங்கிறப்ப சாம்ஸை போடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துடல. ஸோ சீனே கொஞ்சம் அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் டேரக்டர் அந்த டீமே நல்லா உழைச்சி செதுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு மானே தேனே பொன்மானே இதெல்லாம் கொஞ்சம் அள்ளி போட்டு அவர் உருவாக்கி அவர் ஒரு மெனக்கடல் பண்ணி, அதாவது எல்லா டேரக்டரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சில டேரக்டர் இருக்கிறத சொல்லுவாங்க, சில டேரக்டர் உங்களோட பசையெல்லாம் கொஞ்சம் போட்டுங்க அப்படிம்பாங்க, சில டேரக்டர் இது உங்கள் சீன் நீங்கள் பார்த்து எதாவது பண்ணிங்க அப்படின்னா உள்ளே பூந்து கழச்சி உள்ளே விட்டு ஆடிட்டு வந்துடுறது. ஸோ இது மாதிரி ஒரு உழைப்பு உள்ளுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இந்த பேர் கிடச்சிருக்கு. சரி சார், உழைப்புக்கு ஊதியம் இப்போ கிடச்சிருக்கா? ஏன்னா நான் வந்தோடனே வந்து கேட்டேன் சார், இந்த இவ்வளோ அழகான ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஈஸியார் மாதிரி இருக்குங்கன்னா வாடகை விடுப்பா அப்படின்னு. ஸோ வந்து ஊதியம் கிடச்சிருக்கா? 170 படி படிப்படியான்னு சொன்னீங்க, வேறு லெவலில் இருந்திருக்கணும். புகழ் வைஸ் எல்லாமே எனக்கு அதான் சொன்னேன், என் லைஃப்பில் என்னுடைய ஜென்ரலாக சொல்லுவாங்க நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்னு. நம்பர் 1 டாப் பொசிஷன் வச்சுங்களேன், நம்பர் 3 இப்போ தான் ஆரம்பிக்கிற லெவல்னு வச்சுங்க, நான் நம்பர் 2. ஸோ என்னுடைய வளர்ச்சியும் ஒரு நம்பர் 2 லெவல், கிடைச்சதும் நம்பர் 2 லெவல். புரிஞ்சுது? ஏதாவது மண்டே மண்டே ஆட்டுறீங்களே, ஏதாவது புரியல வழக்கம் போல் ஆட்ட வேண்டியதாக சொல்லுவேன். நம்பர் 2 அந்த லெவலில் இருக்குது. இன்னும் தானாக அனுபவங்கள் கூட கூட அப்படியே போயிருக்கணும். கொஞ்சம் கிராஃப் வந்து நிதானமாக ஒரு டாட்டாய்ஸ் வேகத்தில் போயிட்டுருக்குண்ணா, பட் ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, நான் எதை நோக்கி இந்த துறைக்கு வந்தனோ அதை நோக்கி அதோட வளர்ச்சியை பார்க்குறேன். இன்னும் வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன் வரல அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு 2002 இந்த துறையில் இருக்கேன் நான்,
கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கிட்ட 20 வருஷம் நெருங்க போகுது. 170 படம் பண்ணியிருக்கேன். ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணி வச்சிருக்கிற லெவலுக்கு வந்திருக்கேன்றது சந்தோஷமான விஷயம் தானே. சந்தோஷமா என் காலத்தில் என் கூட வந்தவங்களே இன்னும் அந்த மாதிரி இடத்துக்கு இன்னும் வரல. பட் ஆனால் என்னை தாண்டி எனக்கு பின்னாடி வந்தவங்க என்னை தாண்டி போனதும் இருக்கு. ஸோ போனதையும் நான் பெருமையாக பார்க்குறேன். வர்றவங்க பின்னாடி இருக்கிறவங்களையும் வந்துடுவீங்க தைரியமாக வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. சரி, வீட்டில் இதெல்லாம் வச்சு திட்டுவாங்களா, என்ன இத்தனை வருஷம் நடிக்கிற, என்னையா நீ வந்து சீக்கிரத்தில் அப்படி வளர பணம் வீட்டில் எப்பயுமே சார் ஒரு சின்ன பொருளாதார ரீதியாக தானே எதிர்பார்ப்பாங்க. அது எப்படி சார் சமாளிக்கிறீங்க? சின்ன பதட்டம் இருக்கும், கெஞ்சுவேன், காலில் விழுவேன், எல்லாம் நடந்து அம்மா ஒரு 5 வருஷம் கூட அதுக்குள்ளேயும் ஆளாகி காட்டிடுறேன்னு ஒரு டீல்லாம் போடுவேன். அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அது இருக்காமல் இருக்காது. நீங்கள் வளர்ச்சி வரும்போது வரும்போது உங்கள் நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற இதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு கடமை இருக்குல்ல. ஒய்ஃபுன்னு ஒன்று இருக்குது, குழந்தைங்கன்னு ஒன்று இருக்குது, அதை படிக்க வைக்கணும், போகணும், அதுங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கணுன்றதெல்லாம் இருக்குது. அது இந்த ஃபீல்டே நம்பி இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளணும். ஆனால் இம்மா எனக்கு தெரிஞ்சு சார் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே அவருடைய ஃபேஸுக்கு ஃபேஷியல் பண்ணி செலவு பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதே இது அடி வாங்கவே இல்லை. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நாங்களும் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கேன். சரி, சொன்ன புள்ளடிக்கும் உங்களுக்கு, ஆனால் சொல்லலாமா வேணும் அரிச்சுக்கிறோம் நாங்களே. சொல்லுங்க. மனசை குழந்த மாதிரி ஹாப்பியாக வச்சுக்கணும் சார். ஒரு ஏதோ ஒரு ஆப் வந்தது, உங்களோட வயசு என்னன்றது இதில் செக் பண்ணி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ உங்களுக்கு பிடித்த உணவு என்ன, நீங்கள் எங்கே வாழணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு ஒரு விதவிதமாக ஒரு 25 கேள்வி இருந்தது. 25 கேள்விக்கு நான் ஜெனியூனாக ஆன்சர் போட்டு வந்தேன். என்னோடய வயசு 23 சொல்லிட்டு போய் சொல்லு சார். ஆனா நான் என்ட்ரி கொடுக்கும்போது கொடுத்துதான் போனேன். அதை என்ட்ரி வைஸ் என்னன்னு சொல்ல மாட்டேன். அதை கொடுத்தா போனேன் பார்த்தா சார் படிச்சு திருச்சியில வந்து வாங்குறாங்க அந்த கனவு. சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. உங்களுக்கு இருக்கேன் ஏதாவது ஒருத்த ஒரு புகழோடு இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இல்லைன்னா மீடியாவுக்கு பின்பக்கம் வந்துருப்பீங்களே, பேசி ரெண்டு பேரும் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறோம் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லைனா ரெண்டு கேர்ள்ஸ் அனுப்பிச்சிருக்க மாட்டீங்க. நானே வரேன் அப்படின்னு வந்திருக்கீங்களே, எவ்வளோ வரட்டு வரேன்னு இருக்கு எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு. ஓகே சரி, அதான் இப்போ உங்களுக்கு இருக்குல்ல அது மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு குட்டி ஒரு ஆசை இருக்கும், ஒரு புகழோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சின்ன வயசு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்தது. பட் ஆனால் அது அப்படியே படிப்பு கிடிப்புன்னு அப்படியே விளையாட்டு அதெல்லாம் போச்சு. கம்பெனியில் நான் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சேரும்போது ரொம்ப உற்சாகமாக என்னை ஜெயபிரகாஷ்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் வந்து பார்க்கும்போதெல்லாம் நான் பண்ணுற காமெடி நான் காமெடி பண்ணி அவர் வாந்திலாம் எடுத்திருக்காரு. அருவறுப்பில் இல்லை, சிரிச்சா சிரிச்சு வாந்திட்டுருக்காரு. பயந்துட்டேன் சார் முட்டிருக்காரு. அது மாதிரி குறையேறி இருக்கவருக்கு சாப்பிட உட்காந்தாலும் அவ்வளோ காமெடி பண்ணிட்டுருப்பேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக அதை ரசித்து என்னை எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பார், நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே இல்லை, போடா போடா பேசாமல் சினி ஃபீல்டுக்கு போடா சினி ஃபீல்டுக்கு போடான்னு சொல்லிட்டே இருப்பார். ரொம்ப உசுப்பேத்திட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதிலே அந்த இதை பண்ணிட்டு இருந்தார். ஸோ நம்மளோட இலக்கு சென்னை அப்படின்னா கம்பெனி அப்படியே சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. நானும் ஆசைப்பட்டு அப்படி ஓடி வந்தேன். அங்கே வந்ததுக்கப்புறமும் அவரும் என் கூடயே சேர்ந்து வந்தாங்க. 11 பேர் கிளம்பி திருச்சியிலேருந்து வந்தோம். ஸோ அவர் தொடர்ந்து என்னை பார்த்து சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ நினைக்கிறப்ப அவர் மேலே கோபம் வருதா இல்லை இப்படி பண்ணிட்டா அப்படியே நம்ம ஒழுங்காக மேக்க எனக்குள்ளே இருக்கிற இது. நான் சப்போஸ் அதே கம்பெனியில் சூப்பர் இருந்தால் தான் என்ன யாருக்கு சார் தெரிஞ்சிருக்க போகுது? ஸோ கண்டிப்பாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அங்கே இருக்கிற ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் எதாக இருந்தால் அது பண்ணிவிட்டு ஒரு 100 பேருக்குள்ளே என்னுடைய தெரிஞ்சு அப்படியே என்னுடைய வாழ்க்கை போயிருக்கும். இன்றைக்கி தமிழக மக்களுக்கு ஒரு தெரிஞ்ச முகமாக நான் இருக்கேன் அப்படின்னாக்கா மற்றும் 50% தள்ளுபடி. லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.